வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிற பூமி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஏக்கர் ரோடு ஃபேஸில் அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காடு ரோடுக்கு மிக அருகில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு. அருமையான ரோடு ஃபேஸில் கொண்டு வந்துடும் பூமி. இது பூமிக்கு பக்கத்தில் நிறைய வீடுகள், குடியிருப்புகள், கம்பெனிகள், ஸ்கூல் காலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு 4 ஏக்கர் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ரோடு ஃபேஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 அடி ரோடு ஃபேஸ் வரும். ஒரு 4 ஏக்கராக நம்ம வாங்கிக்கலாம் அந்த பூமியில். இந்த வீடுகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஏக்கரின் விலை 65 லட்சம் கேட்கப்படுது. நல்ல அருமையான தார் ரோடு வசதியுடன் குடியிருப்புக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 4 ஏக்கர் மட்டுமே கொடுக்கப்படுது. நல்ல அருமையான ஒரு ஏரியாவில் குடியிருப்புக்கு மத்தியில் நல்ல செம்மண் பூமி ரோடு ஃபேஸ் அப்ரோச்லேருந்து கிடைக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இது விலை ரொம்ப குறைவான ஒரு பகுதி. நீங்கள் பாலக்காடு ரோடு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு வசதியில் 1 ஏக்கர் 65 லட்சம் ரூபா கிடைக்கிறது ரொம்ப அரிதான ஒரு ஏரியா. அரிதான இந்த பூமி இது விற்பனைக்கு வந்திருக்கு. குறைந்த விலையில் வாடிக்கையாளருக்கு இடத்த கொடுப்பதை நம்மளோட நோக்கமாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். நம்ம அதன் அடிப்படையில் இந்த 4 ஏக்கர் பூமி விற்பனைக்கு வருது. வேணுங்கிறவங்க உடனே ஃபோன் எடுத்து முன்பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. 1 ஏக்கர் 65 லட்சம் தான் கேட்கப்படுது. 4 ஏக்கர் விற்பனைக்கு வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 கோடி மதிப்பிலான இந்த பூமி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வீடு குடியிருப்புகள், சென்ட் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு பகுதியில் வெறும் 65,000 ரூபா தான் சென்ட் விற்பனைக்கு வருது. அந்த அடிப்படையில் 4 ஏக்கர் கொடுக்கப்படுது. சில பேர் கேட்பீங்க, எனக்கு 1 ஏக்கர் கிடைக்குமா, 2 ஏக்கர் கிடைக்குமா, 3 ஏக்கர் கிடைக்குமா, அப்படி கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு 2 ஏக்கர் வரைக்கும் நம்ம கொடுக்குறக்கு முயற்சி பண்ணலாம். வேணுங்கிறவங்க உங்களுடைய ரெக்யர்மெண்ட் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்ப்போம். கொடுக்க முடிஞ்சால் பாருங்கள், இந்த அருமையான அழகான ஒரு இடத்த நம்ம பிரித்து கொடுக்கலாம். இதோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சுற்றி குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கனால வேல்யூஷன்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா வீடுகளும் பாருங்களா, ஆர்சி கட்டடங்களாக பக்கத்தில் இருக்குது. அது இல்லாமல் இந்த கிளைமேட்டு லொக்கேஷன்ஸ் வெரி பியூட்டிஃபுல். நான் ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு பிளேஸ் இது அமைஞ்சிருக்குது. அதை நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த செடிகள், தேவையில்லாத செடிகள் எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணி பார்க்குறப்போ பூமி ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். தார் ரோடு அப்ரோச்சில் இருக்கிறனால ஒரு கம்பெனிகள் கட்டுறக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்கூல் கட்டுறக்கோ என்ன வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்கூல் கட்டலாம், வீடுகள், லேவுட் ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட் கொண்டு வரலாம், இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரலாம், எது வேணால் நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு பகுதி தான் இது. நல்லா அருமையான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், தேவையில்லாத மரங்கள் செடிகள்லாம் க்ளீன் பண்ணுறப்போ பூமி இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாருங்கள், உங்களுக்கு அது அருமையான வியூ ஏரியாவில் அது இருக்குது. நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. பூமியோட தன்மைகள் பார்த்தாலே வாங்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதன் அடிப்படையில் பூமி ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. சுற்றியுமே அருமையான விவசாயிகள் நிலங்கள் நிறைய இருக்குது, தென்னந்தோப்புகள் இருக்குது. அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் கிளைமேட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் பிளைன் லேண்டு பாருங்கள், இந்த தார் ரோட்டின் முகப்பில் பிளைன் லேண்டாக உங்களுக்கு பூமி இருக்குது. அருமையான ஒரு கிளைமேட், சீதோஷ நிலை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி மழை குளிர் காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. வெயில் டெம்பரேச்சர்ஸ் குறைவாக இருக்கும் இந்த பகுதியில். குடியிருப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த பூமி அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த பகுதியில் வந்து 2 அட்வான்டேஜஸ் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று தமிழ்நாடு மலையும் கிடைக்கும், இல்லைன்னு கேரளா மலையும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 6 மாதம் மலைச்சாரல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சிட்டி லிமிட்லேருந்து ஈஸியான எல்லா இடத்துக்கு போகக்கூடிய அப்ரோச்சபிள், பொள்ளாச்சி போகலாம், பாலக்காடு ரோடு செல்லலாம், கோயம்புத்தூர் செல்லலாம், எல்லாத்துக்குமே அருமையான ஒரு ஏரியா. பக்கத்தில் எல்என்டி ரோடு இருக்குது. அதில் வந்து அவங்க சேலம், சென்னை, மெட்ராஸ் எல்லா இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி இந்த சைடு எடுத்துக்கிங்கன்னா மதுரை இருந்து நேரம் ராமேஸ்வரம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி கேரளா ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொச்சின் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது, கேரளாக்குள்ளே செல்லலாம். ஆகவே இந்த இடத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் 3-4 ஸ்டேட்டுக்கு ஈஸியாக அப்ரோச்சபிள் இருக்குது. அதேமாதிரி சிட்டிக்குள்ளே போக வரக்கு எல்லாமே நல்லா அருமையான ஒரு ஏரியா. உங்களோட பணத்தை இந்த மாதிரி இடத்துல முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். இந்த அப்ரோச்சபிள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏரியா லொக்கேஷன் நல்லாயிருக்கு.
சுத்தியுமே இருக்கக்கூடிய ஊர்களோட டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு உங்களுக்கு. நீங்க இப்ப வாங்கி போட்டாலும் நல்ல அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபோன் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்காதிங்க. நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி, அதாவது 99% நீங்க நேரில் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வியூவுக்கு உங்களுக்கு காட்டிடுறோம், இந்த வீடியோஸ் எல்லாம் காட்டிடுறோம். நீங்க செய்ய வேண்டியது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு லீகல் மாத்த செக் பண்ண வேண்டியது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி லொக்கேஷன் எல்லாமே சேம் ஷேர் தான் இருக்கும். நீங்கள் நடந்து வந்தாலும் கூட மேலே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் தெரியாது, நம்ம அந்த வியூக்கும் கூட நம்ம எல்லாமே செட்டப் பண்ணி எல்லாம் காட்டிடுறோம் அதில். ஆகவே இதை பற்றி நீங்கள் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது, வேணும்னா உடனே புக் பண்ணிவிட்டு இடத்த நீங்கள் புக் பண்ணுங்கள், லீகலில் வந்து பாருங்கள், கரெக்டாக இருந்தால் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகலாம். நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் மிஸ் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், நம்ம ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டி போடுறோம். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே வாங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் அந்தந்த பகுதியில் ரேட் அதிகமாகிட்டு தான் போகுதுலையே, குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நம்ம பணத்தை வச்சுருந்தோம்னா வீட்டில் அப்படி தான் இருக்க போகுது, ஒரே ஸ்டேஜ் தான் இருக்க போகுது. இடத்த முதலீடு பண்ண போது அந்த பணம் வந்து பெருசாக வர மரம் போல் வர வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அது கோயம்புத்தூர் பகுதியில் குறிப்பாக இந்த மாதிரி கிளைமேட் இருக்கக்கூடிய நல்ல பகுதியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அது வேல்யூஷன் கூட போகுது, நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு அருமையான ஸ்ட்ராங்கான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து கண்மின் இருக்கக்கூடிய மண்ணில் முதலீடு பண்ணால் என்றைக்குமே அது வந்து மோசமாக போகிறது கிடையாது, நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. அந்த அடிப்படையில் உங்களோட முதலீடு பெருக நாங்கள் உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்தால் மிஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு தாராளமாக வாங்கி போடுங்க. பணம் இருக்கிறவங்க நல்ல ப்ராப்பர்ட்டி வைங்க, நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் நம்மளுடைய காலத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்டாக நம்மளுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்ம ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட்லாம் பெருசாக நீங்கள் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணலாம், நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை அடிப்படை வந்து நிலம், நீர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நிலமும் அருமையான இடம், நீரும் நல்ல பகுதி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு இடங்கள் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், இந்த ஏரியா வியூ பாருங்கள், பார்த்துட்டு உடனே நீங்கள் ஃபோன் எடுத்து புக் பண்ணிக்கிங்க. இது வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இந்த ரேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துலேருந்து கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகலாம். ஏர்போர்ட்டுக்கு கண்டிப்பாக அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கலாம், ஒரு 20 கிலோமீட்டர் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதேமாதிரி எல்லாம் அப்ரோச்சபிள் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஸ்கூல் காலேஜ் பக்கம் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம கீழே கொடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நிறைய யூஸ் பண்ணுங்கள். யூடியூப்பில் போடாத வீடியோஸ் எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துட்ருக்கோம், பாருங்கள். சாரி, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோம், நீங்கள் பார்த்து ஜாயின்ட் ஆகிக்குங்க. நம்ம நல்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துகிட்டே இருக்கு, இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.